இன்று நாம் பெண்ணின் ஆண் ஃபெயில் பாலினத்தன்மை மற்றும் பாலியல் தன்மை பற்றிய படிப்பினை செய்வோம். பாலினம் என்பது ஒரு சமூக மற்றும் கலாச்சார கட்டமைப்பாகும். இது ஆண் அல்லது பெண்ணுடன் தொடர்புடைய பாத்திரங்கள், நடத்தைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியது. பாலினம் ஒரு பைனரி புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அங்கீகரிப்பது அவசியம். ஒவ்வொரு நபரின் அடையாளமும் பாலின தொடர்ச்சியில் ஒரு தனித்துவமான இடத்திற்குள் வரலாம். செக்ஸ் மறுபுறம் ஆண்களை பெண்களிடமிருந்து வேறுபடுத்தும் உயிரியல் மற்றும் உடல் பண்புகளை குறிக்கிறது. பாரம்பரியமாக ஒரு பைனரி வகையாக பார்க்கப்படும் போது கடுமையான வகைப்படுத்தலுக்கு சவால் விடும் இயற்பியல் பண்புகளை கொண்ட இன்டர்செக்ஸ் தனிநபர்கள் இருப்பை ஒப்புக்கொள்வது முக்கியமானது. பாலினமும் பல குணாதிசயங்களை உள்ளடக்கியது என்பதை நினைவில் கொள்ளுவோம். உயிரியல் பாலினத்தில் உள்ள பன்முகத்தன்மையை மதித்து ஒப்புக்கொள்வது முக்கியம். பாலுணர்வு என்பது ஒரு நபரின் பாலியல் நோக்குநிலை மற்றும் ஈர்ப்பை குறிக்கிறது. பாலினம் அல்லது உயிரியல் பாலினத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு நபர் காதல் மற்றும் பாலியல் ரீதியாக யாரை ஈர்க்கிறார் என்பது பற்றியது. பெண் ஆண் பெண் பாலியல் தன்மை மற்றும் பாலுறவு ஆகியவற்றிற்கு இடையேயான முக்கிய வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுதல் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் சமூகத்தை உருவாக்குதல், இந்த ஒரு கருத்தாக்கத்தில் உள்ள சிக்கலான தன்மை மற்றும் பல்வேறு வகைகளை உருவாக்கினால் நமக்கு யாரோ ஒருவரின் அடையாளம் மற்றும் அனுபவங்கள் வழங்கப்படுகின்றன. எனவே அறிவு மற்றும் பச்சாதாபத்துடன் ஆயுதம் ஏந்தி மேலும் உள்ளடக்கிய உலகத்தை உருவாக்குவதற்கான எங்கள் பயணம் தொடர்கின்றது.